இயேசுவில் பிரிய மான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 22 ஞாயிறிலே நுழையவிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைமகன் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் கடவுளுடைய அன்பினாலும் அவருடைய அரவணைப்பாலும் அன்போடும் சந்தோஷமுடனும் இருக்கின்றீர்கள் என நான் நம்புகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் விடும் அழைப்பு என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதாகும். அது கடவுளின் சித்தமானதாகவா அல்லது நம்முடைய சிற்ப பார்வையில் அமைவதாக இருக்கின்றனவா? நம்முடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை நாம் கடவுளுடைய அன்போடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, சில நேரங்களில் அந்த அன்பு நமக்கு வலிகளை தருவதாகவும், நாம் வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவுக்கு நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் நாம் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளாகவும் இருக்கின்றன. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற வள்ளுவர் கூற்றிற்கேற்ப, அன்பு என்றால் கொடுப்பதாகும். அன்பினுடைய எல்லை என்னவென்றால் நம்மையே நாம் முழுவதும் கொடுப்பதாகும். அது சில நேரங்களில் நமக்கு பிரச்சனைகளை தருவதாகவும் இருக்கின்றன. ஆனாலும் அந்த அன்பு மரத்தின் வேர் எவ்வாறு அம்மரத்தை பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றதோ அவ்வாறு நிலைநாட்டப்பட்டதாக இருக்கின்றது, அவ்வாறு ஆழமானதாகவும் இருக்கின்றது. ஒரு காலத்தில் பார்பேரியன் நாட்டில் உள்ள குளோவிஸ் என்ற அரசர் மனம் திருந்தி கிறிஸ்துவ மதத்தை தழுவினார். திருமுழுக்கு பெற்றுக்கொள்வதற்காக ரெமிஜியஸ் என்ற குருவை சந்தித்தார். அப்பொழுது அந்த குரு குளோவிஸ் என்ற அந்த அரசனிடம், நீர் ஒருவேளை சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இயேசுவின் பாதத்தடியில் நிற்கின்றீர், அப்பொழுது என்ன செய்வீர் என்று கேட்டார். அதற்கு அந்த அரசர், நான் என் வாழை எடுத்து அனைவரையும் வெட்டி வீழ்த்தி இறைமகனை காப்பாற்றுவேன் என்றார். ஆனால் அந்த ரெமியூஜியஸ் என்ற குரு குளோவிஸிடம், உன்னுடைய திருமுழுக்கிற்கான தயாரிப்பு சரியல்ல என்று அவரை திருப்பி அனுப்பிவிட்டார். மீண்டும் இரண்டாவது முறையாக அந்த கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு குளோவிஸ், நான் யாரையும் கொல்லாமல் கடவுளை மட்டும் சிலுவையிலிருந்து மீட்டு கொண்டு வருவேன் என்று கூறினார். அதற்கு ரெமியூஜியஸ், உன்னுடைய தயாரிப்பு இன்னும் சரியல்ல என்று கூறினார். மூன்றாவது முறையாக குளோவிஸிடம் அதே கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு, இறைமகன் இயேசு எவ்வாறு சிலுவையில் அறையுண்டு இறந்தாரோ அதுபோல நானும் என்னுடைய வாழ்வை முழுவதுமாக கொடுப்பேன் என்று கூறுகின்றார். பின்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டு அவர் ஒரு புனிதராக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து அவ்வாறே இறந்தார். ஆமன் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் நம்முடைய திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்தவர்களாக மாறும் பொழுது நாமும் அவருடைய சிலுவைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வேன் என்று ஆம் என்று சொல்லி நம் வாழ்க்கையை அவரிடம் சமர்ப்பிக்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கைகளிலும் இதுபோன்ற சிலுவைகளை நேரிடுகையில் அதிலிருந்து ஓடி ஒழியாமல், புனித அல்போன்ஸ் அம்மாவை போல, எனக்கு இன்னும் சிலுவைகளை தாரும் என்னும் ஒரு ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையும் அதை தாங்கிக் கொள்ளும் மனப்பான்மையும் அளவு கடந்த விசுவாசமும் நமக்கு இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்வோம். நாமும் நமக்கு வருகின்ற அனைத்து இடையூறுகளையும் குழப்பங்களையும் விசுவாசத்தின் உள்கண்ணோடு இணைத்து பார்ப்போம். அப்பொழுதுதான் ஓட எவ்வாறு தண்ணீரை அந்த மகா சமுத்திரமான கடலில் கொண்டு சென்றடைவதற்கு வழிகாட்டியாக இருக்கின்றதோ, அவை அனைத்தும் கடவுள் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்யவிருக்கும் அந்த அற்புதமான செயல்களுக்கு ஒரு பாலமாக இருக்கும். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியாவிற்கு வரும் துன்பங்களையும் இடையூறுகளையும் பற்றி நாம் வாசிக்கின்றோம். கடவுளால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் அவர்களுடைய துன்பங்கள் அவர்களை சார்ந்த வண்ணமாக தான் இருக்கின்றன என நாம் பார்க்கின்றோம். இவற்றை அனைத்தையும்
கடவுளின் திருவுள்ளமாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவை வாழ்க்கையின் வெற்றி பாதைகளாக மாறுவதையும் நாம் பார்க்கின்றோம். இதைதான் நாம் நம்முடைய புனிதர்களுடைய வாழ்க்கைகளிலும் பார்க்கின்றோம். மறை சாட்சிகளாக வாழ்ந்து கடவுளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கின்றவர்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டு அவருக்காக பல கஷ்டங்களையும் இக்கட்டான சூழ்நிலைகளையும் குறிப்பாக தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே கொடுக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வு இன்று நமக்கு ஒரு எடுத்துக்காட்டானதாகவும் நம்முடைய விசுவாசத்தை ஊன்றுபடுத்தும் சக்தியாகவும் இருக்கின்றன என நான் புரிந்து கொள்வோம். இந்த நற்செய்தியை வாசிக்கையில் பேதுரு இயேசு அடையவிருக்கும் துன்பத்தை மறுக்கையில் அவர்கள் அனைவருக்கும் ஒரு பாடம் சுட்டி கொடுக்கின்றார், பாடம் சொல்லி கொடுக்கின்றார். அந்த பாடம் என்னவென்றால், எவன் ஒருவன் சிலுவையை சுமந்து செல்ல கஷ்டப்படுகின்றானோ அவன் நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது என்று. மானிட வாழ்வின் மிகப்பெரிய மறைபொருள்களில் ஒன்று இழப்பு. யாரும் எதையும் இழக்க விரும்புவதில்லை, ஆனால் சிலவற்றை சில நேரங்களில் இழக்கும் பொழுது அந்த இழப்பு அதற்கு கைமாறாக நாம் பெறும் இன்பம் இந்த இழந்ததை விட பன்மடங்கு மதிப்பு மிக்கது, அதுவும் மேலானது என்பதை அனுபவத்தின் மூலமாக தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். இதுபோன்று கடவுளை அறிந்த பின்பு தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய வாழ்வை கடவுளிடம் சமர்ப்பிப்பேன் என்று ஒப்பு கொடுத்த புனித கப்ரே மைக்கேலை நாம் நினைவு கூர்வோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை நாம் சந்தோஷமுடன் ஏற்றுக்கொள்வதற்கான வரம் வேண்டி நாம் கடவுளிடம் ஜெபிப்போம். இன்றும் கடவுளுடைய உடலை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரை நற்கருணையில் பங்கெடுத்து அவரை காண வேண்டும் என்று இன்றும் கஷ்டப்படுகின்ற பல்வேறான மக்களுக்கு அவர்கள் கடவுளுடைய பிரசன்னத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிப்போம். நாமும் நம்முடைய வாழ்க்கைகளில் வரும் அன்றாட பிரச்சனைகளையும் பல்வேறான கஷ்டமான சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு அவை அனைத்தும் கடவுளுடைய ஒரு சித்தம் என்று அவற்றிற்கேற்ப வாழ்வதற்கான வரத்தை வேண்டி இன்று நாம் இந்த வாசகங்கள் மூலம் கற்றுக்கொண்டு ஜெபிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்.